ஹாய், வெல்கம் டு லக்ஷ்மி சமையலறை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோவில் நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து 10 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. முதல்ல கொஞ்சம் பொன்னிறமாக ஆனவுடனே நம்ம அடுத்தது சின்ன வெங்காயத்தை போடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் வதக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நேரம் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளி, பெரிய நாட்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வச வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம், நல்லா வதங்கிட்டு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா வத்தப்பொடி சேர்த்துப்போம். 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி. நல்லா சிம்பிளில் வச்சு வதக்கி விடுங்க. கருகிராமல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருகிராமல் இருக்கிறதுக்காண்டி, பச்சை வாடை மடங்குறதுக்காண்டியும் நம்ம அரட்டம்னா ஓரளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். இதில் மறுபடி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாலை கருவாடை 10 நிமிஷம் வெந்நீரெல்லாம் போட்டுட்டு மேலே அப்புறம் உள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கருவாடுனாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சு இந்த தொக்கோட சேர்த்துடலாம். இதை நல்லா மெதுவாக கலரி விடுங்க, கிண்டி கொடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் பால் சேர்த்துக்கல. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ருசியான டேஸ்டான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதுபோல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதுபோல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.